அனைவருக்கும் வணக்கம். ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பாடம் மூன்று ஆற்றல் பகுதி ஒன்று. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு வேலை செய்யணும்னாலும் அதுக்கு கண்டிப்பா ஆற்றல் தேவை. அந்த நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு தேவையான ஆற்றலை வந்து நாம உணவுல இருந்து பெறுகிறோம். அறிவியல்ல ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேலை செய்வதற்கு தேவையான திறனை தான் வந்து ஆற்றல்னு சொல்றோம். ஒரு வாகனம் இயங்கணும் அப்படின்னா அது பெட்ரோல் டீசல் மூலமா அதுக்கான ஆற்றல் கிடைக்குது. ஒரு கணினி இயங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மின்சாரத்தின் மூலமா ஆற்றல் கிடைக்குது. துணி காயணம்னா சூரியன் மூலமா அந்த ஆற்றல் கிடைக்குது. ஒரு உணவுப் பொருள் தயாரிக்கணும்னா அதுக்கு அடுப்பின் அடுப்பு மூலமா ஆற்றல் கிடைச்சு அது சமையல் வேலை ஆகிறது. சோ ஆற்றல் வந்து நம்மளை சுத்தி நிறைய இருக்கு இல்லையா. ஆனா ஒரு சில ஆற்றல்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒண்ணு, இயந்திர ஆற்றல், காற்று ஆற்றல், வெப்பாற்றல், ஒளி ஆற்றல், மின் ஆற்றல், வேதி ஆற்றல். இந்த ஆற்றல்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இயந்திர ஆற்றல் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் தன்னுடைய நிலையினால பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலை தான் வந்து இயந்திர ஆற்றல்னு சொல்றோம். இயந்திர ஆற்றலை ரெண்டு வகையா பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா, ஒண்ணு இயக்காற்றல், இன்னொன்னு நிலையாற்றல். சரிங்களா. இயக்க ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நகரக்கூடிய ஒரு பொருள் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலை தான் இயக்க ஆற்றல்னு சொல்றோம். அதனால இதை வந்து நகர்வு ஆற்றல்னு சொல்லலாம். ஒரு நகரக்கூடிய ஒரு வண்டி வாகனம் இருக்கு அப்படின்னா அது இயக்க ஆற்றல்ல இருக்குதுன்னு சொல்லலாம். இப்ப கிரிக்கெட் விளையாடும் போது பந்து பறந்து போகும் இல்லையா, அடிச்சிட்டோம் மட்டையால அடிச்சிட்டோம் இல்ல வீசிடுறோம் அப்படின்னா பந்து பறந்து போக முடியல, அப்ப அந்த பந்துக்கு இயக்க ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லலாம். துப்பாக்கியில இருந்து வெளிவரக்கூடிய குண்டு அது கூட வந்து இயக்க ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இயக்க ஆற்றல். அடுத்து நிலையாற்றல் அப்படின்னு எடுத்துருக்கீங்கன்னா, ஓய்வு நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருள் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலை தான் நிலையாற்றல்னு சொல்றோம். இது வந்து தேக்கி வைக்கப்பட்ட ஆற்றல்னு சொல்லலாம். உதாரணமா தரை மட்டத்துல இருந்து ஒரு உயரத்துல வைக்கப்பட்ட ஒரு பொருள், இழுக்கப்பட்ட ஒரு ரப்பர்ல வைக்கப்பட்ட கல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிலையா இருக்கும். அது அது அடுத்த ஒரு பாயிண்ட் அப்படி போற வரையும் அது நிலையா அதே இடத்துல தான் இருக்கும் இல்லையா. அதனால வந்து அது நிலையாற்றல இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தண்ணி அணையில தேக்கி வைக்கப்பட்ட தண்ணீர், அது அந்த தேக்கி வைக்கப்பட்ட தண்ணி அணையில இருக்கிறவர்கள் அது நிலையா அங்கேயேதான் இருக்கும், எங்கேயும் போகாது, இயங்காது, நகராது இல்லையா. அப்ப அது வந்து நிலையாற்றல இருக்குதுன்னு சொல்லலாம். திறந்து விட்டோம்னா தண்ணீர் நகர்ந்து இடம் விட்டு இடம் பாய்ந்து ஓடும், அப்ப வந்து அது இயக்க ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட இயந்திர ஆற்றலினுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீர் மின் நிலையங்கள்ல நீரினுடைய இயக்க ஆற்றலை மின் ஆற்றலா மாற்ற முடியுது. அதே மாதிரி காற்றாலைகள் வந்து காற்றினுடைய இயக்க ஆற்றலை மின் ஆற்றலா மாத்துது. அப்புறம் நம்ம வீட்டுல சுத்தி இருக்கு இல்லையா, அதனுடைய இயக்க ஆற்றலை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம், சுவற்றில் ஆணி அடிக்கிறோம். அப்புறம் வந்து நிக்கக்கூடிய ஒரு ஓய்வு நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருளை இயக்க நிலைக்கோ, இல்ல இயக்க நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கோ கொண்டு வர்றதுக்கு நமக்கு இந்த இயக்க ஆற்றல் பயன்படுகிறது. சரி, காற்று ஆற்றல் சொல்லணும் இல்லையா, காற்று பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலை தான் காற்று ஆற்றல்னு சொல்றோம். இந்த காற்று பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தித்தான் இந்த காற்று ஆலைகள் மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்றன. அதே மாதிரி இந்த காற்று ஆற்றலை காற்று ஆற்றல் தான் வந்து பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை மேல கொண்டு வர பயன்படுது. அப்புறம் காற்றினுடைய ஆற்றல் அதன் காரணமாக தான் கப்பல்கள் கடல்ல பயணிக்க முடியுது. அடுத்தது கடல் நீர்ல சறுக்கி விளையாடுவாங்க இல்லையா, அந்த சர்ஃபிங்னு சொல்லுவாங்க, சர்ஃபிங். அப்புறம் போட்டிங், பாய்மர படகு விடுதல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து காற்றினுடைய ஆற்றலால தான் இந்த விளையாட்டெல்லாம் நம்ம ஜாலியா விளையாட முடியுது. அதே மாதிரி பட்டம் விடுவோம் இல்லையா, நம்ம இந்த பட்டம் விடும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த காற்று பட்டம் வந்து என்ன பண்ணும், காற்று எந்த திசையில வீசுதோ அதுக்கேத்த மாதிரி பறந்து போகும் இல்லையா. சோ காற்றினுடைய ஆற்றல் காரணமா தான் நம்ம வந்து பட்டம் விட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம். பொருட்களோட வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அணுக்கள், அதாவது துகள்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த துகள்கள் எல்லாம் வந்து அதிர்வடைஞ்சு ஒரு விதமான ஆற்றலை வெளிப்படுத்தும். அதுதான் வெப்ப ஆற்றல்னு சொல்லி சொல்றோம். இந்த வெப்ப ஆற்றல் வந்து ஒரு பொருளோட வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி அதிகமாகவோ இல்ல குறைவாகவோ இருக்கும். சரி, இப்போ உராய்வு, வேதிவினை, இதன் மூலமாவும் வந்து வெப்ப ஆற்றல் உருவாகிறது. வெப்ப ஆற்றலினுடைய முதன்மை மூலமா எதை சொல்லலாம்னா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், சூரியனை சொல்லலாம். இந்த வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி, அதாவது அனல் மின் நிலையங்கள்ல
இருந்து கிடைக்கக்கூடிய வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க. பெட்ரோல் டீசல் இந்த மாதிரியான எரிபொருள்கள்ல இருந்து பெறக்கூடிய வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி வாகனங்கள் இயங்குது. இந்த வெப்ப ஆற்றலினுடைய உதவியாலதான் நம்ம வந்து வீட்டுல டெய்லி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம், துணி எல்லாம் காயுது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வெப்ப ஆற்றலோட உதவியாலதான் இரும்பு மாதிரியான கடினமான பொருட்களை சூடுபடுத்தி அதை வந்து நமக்கு நமக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி வடிவமைச்சுக்க முடியுது. அப்ப வெப்ப ஆற்றல் இருந்தாதான் நம்ம எதையுமே செய்ய முடியும், எல்லா பொருட்களையும் உருவாக்கவும் முடியும் இல்லையா. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா ஒளி ஆற்றல். ஒளின்றது என்னன்னா அலை வடிவத்துல பரவக்கூடிய ஒரு ஆற்றல். இது ரொம்ப சிறிய, அதாவது போட்டான்னு சொல்லக்கூடிய துகள்களால ஆனது அப்படி சொல்லலாம். அது வந்து துகள்னு கூட சொல்லக்கூடாது, ஆற்றல் வடிவங்கள் அப்படி சொல்லலாம். மனிதனுக்கு கண்ணுல புலப்படக்கூடிய ஒரே ஆற்றல் வந்து இந்த ஒளி ஆற்றல் தான். ஒளி பரவதுக்கு எந்த ஒரு ஊடகமும் தேவையே கிடையாது. ஏன்னா சூரியன்ல சூரியன் கிட்ட இருந்து நமக்கு வந்து இவ்வளவு தூரம் பூமி வரையிலும் அந்த ஒளி வருது அப்படின்னா நடுவில் எதுவுமே கிடையாது, ஈவன் காற்று கூட கிடையாது. ஒரு பூமியை சுத்தி ஒரு குறிப்பிட்ட உயரம் வரையதான் காற்று இருக்கும், அதுக்கப்புறம் காற்று இருக்காது. சோ எந்த ஒரு ஊடகமும் இல்லாம பயணிக்கக்கூடிய ஒரே ஆற்றல் ஒளி ஆற்றல் தான். அடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் தூரம் வரையில போயிருமா அந்த ஒளி ஆற்றல். ஒளியினுடைய வேகம், அது ஒளி எவ்வளவு வேகமா பயணிக்குது பாத்தீங்களா. சூரியன் கிட்ட இருந்து ஒளி நம்ம பூமியை வந்தடைறதுக்கு வெறும் 8 நிமிஷம் 20 வினாடி போதுமா. 8 நிமிஷம் 20 வினாடியில சூரிய ஒளி நம்ம பூமிய வந்தடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்ல பிடிச்சிருக்காங்க. சரி, இந்த ஒளி ஆற்றலை பயன்படுத்தி நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, ஒளி ஆற்றலோட உதவியால நம்ம எல்லா பொருட்களையும் பார்க்க முடியுது. நமக்கு தேவையான உணவை வந்து இந்த தாவரங்கள் தயாரிக்குது இல்லையா, அதுக்கு கூட ஒளி ஆற்றல் தேவைப்படுது. சூரிய ஒளியோட உதவியாலதான் நம்ம வந்து என்ன பண்றோம், விட்டமின் டி நம்மளோட தோல் தயாரிக்குது. நம்மளுடைய தோல் வந்து விட்டமின் டியை தயாரிக்கிறதுக்கு இந்த சூரிய ஒளி தேவை. அப்புறம் சூரிய ஒளியோட உதவியால மின்சாரம் கூட தயாரிக்கிறோம் சூரிய ஆற்றல். மின் ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அனைத்து வகையான பொருட்களும் வந்து அணுக்களால் ஆனதுன்றது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லையா. இந்த அணுக்கள்ல புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இந்த மாதிரியான துகள்கள் எல்லாம் இருக்கு. ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து நகரும் போது ஒரு விசையை ஏற்படுத்துது. இந்த ஆற்றலை தான் வந்து மின் ஆற்றல்னு சொல்றோம். அப்புறம் வீடுகள்ல பாத்தீங்கன்னா வந்து பேட்டரி அது மாதிரி வச்சிருப்போம், பேட்டரி அதாவது மின்கலம்னு வச்சிருப்போம், அதுல இருந்து நம்ம மின்சாரத்தை பெறுகிறோம். இப்ப இது தவிர நமக்கு வந்து இந்த ஒயர் மூலமா வீட்டுக்குலாம் வருது இல்லையா, அந்த மின்சாரம் எங்கிருந்துலாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றாலைகள், அப்புறம் வந்து சூரிய ஆற்றல், சூரிய ஒளியில இருந்து கூட நமக்கு மின்சாரம் கிடைக்குது. அப்புறம் அணுமின் நிலையங்கள், அனல் மின் நிலையங்கள் மூலமாவும் நமக்கு மின்சாரம் கிடைக்குது. அப்புறம் நீர் சக்தி, நீர் மின் நிலையங்கள் மூலமாவும் நமக்கு மின்சாரம் கிடைக்குது. இப்போ இந்த இப்படி கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை வச்சுதான் நம்ம வீட்டுல வந்து என்ன பண்றோம், ஃபேனு, லைட்டு, டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாத்தையுமே நம்ம மின்சாரத்தாலதான் இயக்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சில வாகனங்கள் இந்த தொடர் வண்டி எல்லாம் போகுது இல்லையா, அதெல்லாம் கூட நமக்கு வந்து மின் ஆற்றல் மூலமா தான் இயங்கிட்டு இருக்குது. நிறைய தொழிற்சாலைகள்ல பொருள்களை தயாரிக்கிறதுக்கும் மின் ஆற்றலை தான் பயன்படுத்துறாங்க. வேதி ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அணுக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு வேதிப்பொருளை உருவாக்கும் போது இந்த வேதி ஆற்றல் வந்து சேமிக்கப்படுது. சரி, ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட வேதிப்பொருட்கள் ஒன்னோட ஒன்னு சேரும் போது அதாவது வினை புரியும் போது இந்த ஆற்றல் வெளிப்படுது. இதுதான் வேதி ஆற்றல்னு சொல்றோம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு அதுல இருக்கக்கூடியது வந்து வேதி ஆற்றல் தான். விறகுல உள்ள வேதி ஆற்றல் தான் எரிஞ்சு நமக்கு வெப்பத்தை கொடுக்குது, அதன் மூலமா நம்ம உணவு சமைக்கிறோம். நிலக்கரியில இருக்கக்கூடிய வேதி ஆற்றலை பயன்படுத்தி தான் அனல் மின் நிலையங்கள்ல மின்சாரம் தயாரிக்கிறாங்க. மின்கலங்கள், பேட்டரியில இருக்கக்கூடிய வேதி ஆற்றலை பயன்படுத்தி தான் வந்து நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் வந்து டிவி ரிமோட்டு, டார்ச்சு எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து பெட்ரோல் டீசல் மூலமா கிடைக்கக்கூடிய வேதி ஆற்றல் அதுல இருந்துதான் வந்து வாகனங்கள் இயங்குது. சோ வேதி ஆற்றல் நம்மளை சுத்தி நிறைய இடங்கள்ல இருக்கு இல்லையா. சோ இவ்வளவும் நம்ம வந்து இந்த பகுதியில பாத்துக்கிட்டோம். இவ்வளவு ஆற்றல்கள் நம்மளை சுத்தி இருக்கு, அந்த ஆற்றல்களை பயன்படுத்தி நம்மளுடைய வேலைகளை சிறப்பா செய்து முடிப்போம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில பார்ப்போம். நன்றி.